ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 19/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 6:35 பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை 1:52 பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை மாலை 4:45 5:45 வரை ராகு காலம் காலை 10:30 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உண்மையையும் நேசிக்க தெரிந்த மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானோடு ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சக்தி மிக்க வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஏற்கனவே வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களோடு மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புதிய தொழில் வாய்ப்புகளும் பெரிய வெற்றிகளும் புதிய வெளிநாட்டு பயணங்களும் இன்றைய நாளில் கூடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிஸ்தயன் 8 அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் MN. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து புத ஆதித்ய அதாவது சூரிய பகவானும் இணைந்து புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அசையா சொத்துக்கள் மீது இருந்த கடன் தொல்லைகளும் அசையா சொத்துக்கள் மீது இருந்த கடந்த கால வில்லங்கங்களும் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிஸ்தயன் 3 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் SJ. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் திடீர் பிரபல்யங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலையுலக சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த போட்டி பொறாமைகளை தகர்த்தெறிந்து முன்னணி நிலைக்கு உயரக்கூடிய முத்தாய்ப்பான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிஸ்தயன் 5 அனுகூல மான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் PE.
உதவிகள் செய்து பதவிகளை வரவழைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் இன்றைய நல்ல பலிதமாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில தெய்வ காரியங்களுக்கு நன்கொடை தரக்கூடிய நன்கொடை நல்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரசிப்புத்தன்மையோடு சகிப்புத்தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் டி டி. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பணிபோல் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மகர ராசியில சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பேசுவாங்க. அதே சமயம் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எம். மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால சாதாரண வியாபாரத்தில் உள்ளவர்களும் தன வரவை சந்திக்க முடியும். பண வரவு மிகுதியாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, பங்கு சந்தையில் உள்ளவங்க, மர வேலை செய்யறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட உரம் விற்பனை செய்யறவங்க, இவங்க எல்லோருமே தலை சிறந்த வருமானத்தையும் தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத ஒரு வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் வி யு. கற்பனையை விற்பனையாக்கி காசு பணம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பெயர் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வளம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் விட்டு போன அல்லது பிரிந்து போன ஒரு சில உறவுகள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய
பெரிய சிந்தனைகளையும் பெரிய பெரிய வெற்றிகளையும் ஓரளவு தன லாபங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சொல்லாக இருந்தாலும் நடையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு நளினம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதமான வார்த்தைகளை இதமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர் அதிஸ்தையன். 3 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஸ்த எழுத்துக்கள் ஹச் கே. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் அதிஸ்த எண். 1 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிஸ்த எழுத்துக்கள் ஓ ஐ. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் அதிகரிக்கும். அதாவது பழைய பேப்பர் விற்கிறவங்க, பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் உள்ளவங்க, ஆடம்பர பொருள் விற்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லோருமே ஆதாயத்தோடு கூடிய மிகப்பெரிய ஒரு வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொருத்தமாக பொய் பேசுகிறவங்களை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர் அதிஸ்த எண். 4 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் எஸ் ஹச். வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. உபஜய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது. சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளையும் பக்குவமான மேன்மைகளையும் இன்றைய நாளில் உண்மையாகவே சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திட்டம் போட்டு உழைத்தால்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி அதிஸ்த எண். 6 அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிஸ்த எழுத்துக்கள் கே எக்ஸ். கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் பெரிய பெரிய வெற்றிகளும் எவ்வளவுதான் வரவுகள் இருந்தாலும் சிக்கனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மாவிடம் மட்டும்தான்
ஆதாயமில்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் PY. ஓம் வேத பயாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேத பயாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.